போனவர்கள் உடனே கனவில் வருவது நல்லதா? ட்ரீம்மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே இந்த இறந்தவங்க கனவுல வர்றதுங்கிறது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயமாக இருக்கும். நம்மளுடைய ஆள் மனதில் நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எப்பவுமே நம்மளுடைய சிந்தனையிலேயே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சப்கான்ஷியஸில் வந்து அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்கான்ஷியஸில் எது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுதான் நம்ம வந்து தூங்கும்போது நமக்கு அது கனவாக வருது. அது வந்து இறந்தவங்க மட்டும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேனட்டிக்காக இருப்பாங்க. ரொம்ப ஃபேனட்டிக்னால் எதுலன்னா சாமி விஷயத்தில், ஒரு பூஜா விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அவங்களுக்குலாம் என்னென்னா நேற்று கனவுல நான் அம்மா நான் பார்த்தேன், நான் பேசினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இறந்தவங்க வந்து அது அப்பாவோ அம்மாவோ யாரை வந்து அவங்க ரொம்ப மனசார நேசிக்கிறாங்க, இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரு தெய்வம் மாதிரி அவங்க பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் அவங்க கூடவே இருப்பாங்க. ஏன்னா அந்த எண்ணங்கள், இப்போ அந்த ஆத்மா வந்து வேற எங்கேயாவது ஒரு ரூபத்தில் வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிறவி அது எடுத்திருந்தாலும் கூட, இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க எங்கள் அம்மா என் கூடவே இருக்காங்க, எங்கள் அப்பா என் கூடவே இருக்காங்க, எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு தெய்வமாக இருந்து என்னை காப்பாற்றினான், இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம இன்சிடென்ட்ஸஸ் அவங்கெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க. இப்போ சில பேர்கிட்டலாம் நம்ம சொல்லும் பொழுது என்ன பைத்தியகார மாதிரி பேசுகிறாங்க, அது எப்படி இறந்தவங்க வந்து காப்பாற்றுவாங்க, இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே என்னென்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும்னா மனதளவில் நீங்கள் யாரை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான். அது மனிதர்களாக இருக்கலாம், உயிரோடு இருக்கிறவங்க இருக்கலாம், இறந்தவர்களாக இருக்கலாம், இல்லை தெய்வங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து சாய்பாபா மேலே ஒரு கிரேஸ். இன்னைக்கு வந்து திருப்பதி கோவிலில் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஷிரடியில் வந்து சாய்பாபா கோயிலில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய மகான்கள் மந்திராலயம் போனீங்கன்னாலும் நம்மளுடைய ராகவேந்திர சுவாமிகிட்ட இருக்குது. அனுஷத்தில் வந்து இங்கே போனீங்கன்னா மகா பெரியவான் சரமாதியில் இருக்குது. அதனால் மகான்களினுடைய இடங்கள்ல இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கனவுல வந்து மகா பெரியவாள் சொன்னார், எனக்கு கனவுல ராகவேந்திரர் வந்து சொன்னார், கனவுல வந்து பாபா சொன்னார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து நிஜத்துல அவங்கள நம்ம பார்க்குறோமான்னா இல்லை, ஆனால் இறந்த பிறகும் அவங்க எல்லாம் வாழக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவள்ல இருந்தா நம்ம என்ன சொல்றோம், ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். அதற்கும் மேல இறைவனை நம்ம பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க ஜீவாத்மாவாக வாழும் பொழுது அவங்க நமக்கு கனவுல வர்றதோ, இல்லை நம்மள்ட்ட பேசுறதோ, இல்லை ஒரு கஷ்ட காலங்கள்ல வந்து வர்றதோ. நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த உடனே அந்த 15 நாளைக்குள்ள கனவுல வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே இறந்த அந்த ஃபர்ஸ்ட் 10 நாள் வந்து இறந்தவர்கள் நம்மளுடைய இல்லங்களில் தான் அவர்கள் இருப்பார்கள். நம்ம வந்து என்ன மாதிரியான கர்ம காரியங்கள் எல்லாம் செய்கிறோம், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம கூட இவங்க இல்லையே அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆத்மாக்கள், அலர ஆத்மாக்கள் எத்தனையோ இருக்கு. ஏன்னா நிறைய வீடுகளில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சொத்தை வந்து எப்போ நம்ம எடுத்துக்கலாம், அவங்க வச்சுட்டு போன நகை எவ்வளோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் இதில் இருக்காங்க. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கண்டிப்பாக அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து மனம் வந்து நிச்சயமாக வேதனைப்படும். நம்ம வந்து இந்த உடம்பு அப்படிங்கிறது என்றைக்குமே அழியக்கூடிய ஒன்று, ஆனால் ஆன்மா வந்து அழியாத ஒன்று. அது இறந்த போது அவங்க இறந்ததுக்கு பிறகு நமக்கு கனவுல வர்றாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷம் கூட, சில பேர்லாம் இறந்து அவங்களோட அப்பா அம்மாலாம் 50 வருஷம் ஆனதுக்கு பிறகும் கூட கனவுல வருவாங்க. அந்த திதி அவங்களோட இறந்த திதி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இறந்தவர்கள் வந்து கனவுல வருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நிராசையா போயிருக்காங்க, அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறவில்லை அப்படின்னு சொன்னா கனவுல வருவாங்க. அண்ட் வந்து சம்பந்தப்படாதவங்க கனவுல கூட வருவாங்க. இப்போ அந்த குடும்பத்தார் கனவுலையே தான் வரணும், ஒரு அப்பா செத்து போயிட்டாருன்னா பிள்ளைக்கு தான் வரணுங்கிறது இல்லை. அவங்க அக்கா பையன், தங்கச்சி பையன், யாருக்கிட்ட அவங்களுக்கு அபிமானம் அதிகம் இருக்கோ, யாரை வந்து அவங்க அதிகமாக நேசிச்சாங்களோ அவங்க கனவுல வந்து கண்டிப்பாக வருவாங்க. அதனால இறந்தவர்கள் கனவுல வர்றதோ, இல்லை கனவுல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து உண்மைதான், இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தான். சில விஷயங்கள் நம்ம உலகத்தில் வந்து நம்ப முடியாத விஷயங்களாக இருக்கும், ஆனால் நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்காக அது உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னால் அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதனாலதான் ஆத்மார்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஸோ யார் மேலேயாவது நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு அபிமானம், ஒரு பிரியம், அவங்க மேல ஒரு நம்பிக்கை இதெல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாம் வந்து கனவுல வருவாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்தை சில பேர் வந்து ஒத்துக்காம கூட இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நான் வந்து சம்டைம்ஸ் பாக்குறது உண்டான எல்லா கமெண்ட்ஸையும் நான் பாக்குறதுல டைம் இல்லை அப்படிங்கறதுனால சில பேர் வந்து என் மேல இருக்கிற விருப்பில் ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்களா இல்ல இந்த கண்டென்ட் மேல கமெண்ட் கொடுக்குறீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம், அதுல எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் பொதுவாக என்ன மட்டும் இல்லை, இதை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு, எல்லா ஜோதிடர்களையும் எல்லாரும் வீடியோ பண்ணுறவங்களையும் திட்டி சில பேரெல்லாம் கமெண்ட் போடுவாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களை மாதிரி ஆளுங்க சொல்கிறது பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு நீங்கள்லாம் பார்க்க வேண்டாம். இதில் பார்த்து பயனடைவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதும். அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.